ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம தீப்ஷாலிஸ் கிச்சன்ல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்ற மாதிரி ஜவ்வரிசி வச்சு ஒரு கிச்சடி ரெசிபியை தான் பண்ண போகிறோம். இது ரொம்ப டேஸ்டாகவும் ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். பெரிய சைஸில் இருக்கும்ல அந்த ஜவ்வரிசியை நான் எடுத்திருக்கேன். இதை 1-2 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 கப்புக்கு 1/4 கப் தண்ணி சேர்த்து 6-8 மணி நேரம் ஊற வைக்கணும். ஓவன் நைட்டு ஊற வச்சாலும் பரவாயில்ல, நான் ஆல்ரெடி 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். 2 கப்புக்கு 1/2 கப் தண்ணி சேர்த்து ஊற வச்சேன். ஆனால் இப்போ தண்ணி எல்லாம் வற்றி இருக்கு. இப்போ நாம் நார்மல் கடாயில் தான் பண்ண போகிறோம். எல்லாருக்கும் தெரியும் ஜவ்வரிசி ரொம்ப அடிபிடிக்கும்னு. நான்ஸ்டிக் கடாயாக இருந்தால் அதில் பண்ணிக்கோங்க. நான்ஸ்டிக்கு இல்லை அப்படின்னா 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ கொஞ்சம் ஒட்டாமல் நார்மல் கடாயிலேயே பண்ணலாம். இப்போ இதை நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒன்று எடுத்து காட்டுற எந்த அளவுக்கு ஊறி இருக்குன்னு. லைட்டாக அழுத்தினாலே மாவு போல் ஆகிடும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 கடாயில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. நெய் சூடானதும் கொஞ்சம் பச்சை வேர்க்கடலையும் கொஞ்சம் முந்திரியும் சேர்த்து ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துக்கலாம். நான் வேர்க்கடலையை அதிகமாக ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ மீதி இருக்க அதே நெய்யில் 1 டீஸ்பூன் சீரகம், அது கூட 3 பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 1 இன்ச்சு இஞ்சியும் சேர்த்து வதக்கிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. வேக வச்ச 1 உருளைக்கிழங்கை ஆட் பண்ணி 3 நிமிஷத்துக்கு நெய்யிலேயே வதக்கிக்கலாம். நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு ரோஸ்ட் ஆன பிறகு வறுத்து வச்ச முந்திரியும் வேர்க்கடலையும் சேர்த்து 1 நிமிஷம் வதக்கிக்குங்க. இப்போ ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிட்டு ரெடி பண்ணி வச்ச ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ இதை பொறுமையாக மிக்ஸ் பண்ணிட்டு 1 தட்டு போட்டு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். தண்ணியெலாம் எதுவும் சேர்க்க வேண்டாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்குங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஆட் பண்ணிக்குங்க. லெமன் போட்டுட்டு ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ண வேண்டாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ டேஸ்டான ஜவ்வரிசி கிச்சடி ரெடி ஆயிருச்சு. கொஞ்சம் கூட ஒட்டாமல் அடிபிடிக்காமல் ரெடியாகி இருக்கு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுவரை என் வீடியோ பார்த்ததுக்காக ரொம்ப நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.